ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வனிதா. வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல்ட். இன்றைக்கி ரொம்பவே அருமையான சுவையில் புதினாவை வச்சு ஒரு புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த புலாவ் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க வீடியோவில் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதும் 2 பிரியாணி இலை, சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 சேர்த்துருக்கேன், பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. கூடவே 1 இன்ச் பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதும் 6 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் தான் இதுக்கு காரமே, அதனால் அதோடைய எண்ணிக்கையை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே நல்லா பச்சை மிளகாயை வதக்கிட்டு பெரிய சைஸில் 1 வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்க வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 1 கப் அளவுக்கு புதினாவை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முன்னாடியே அரைச்சி வச்சுக்கோங்க. புதினா விழுதையும் இப்போ இதோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சாதத்தில் நீங்கள் முன்னாடியே உப்பு போட்டு வடிச்சிருந்தீங்கன்னா இதில் பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் ஆகணும். 2-3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு முறை கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து புதினாவை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புலாவுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி சேர்த்து அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் சாதத்தை வந்து 80% வேக வச்சு வடித்து எடுத்துருக்கேன். அதையும் பிளேட்டில் நல்லா ஆற வச்சு இப்போ இதில் கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு இது மேலே கொஞ்சமாக வந்து புதினா சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மேலே வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயத்தை இது மேலே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி போட்டு நீங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் செய்த இந்த சிம்பிள் புதினா புலாவ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.